భగవాన్ பரம்பொருள் யோகி ராம்சுரத் குமார் மனிதன் அல்ல, சாது அல்ல, ஆண்டவரே ஆண்டி கோலத்தில் வந்திருக்கின்றான் என்பதை 1984 இருந்து காணிமட மந்திராலயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பகவானுடைய மந்திராலயத்தை உலகத்திலே யாருக்கும் முதல் முதலில் கட்ட அனுமதித்தது பகவான் யோகி ராம்சுரத் குமார் காணிமடம் மந்திராலயம். அதே போல இங்கே 6 அடி உயரத்திலே சிலை எழுப்ப வேண்டும், 5 கால பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜையை வேறு யாரும் செய்யக்கூடாது. கேரளாவிலே இருந்து பூஜை செய்கின்ற கேரள நம்பூரி தான் 5 கால பூஜையும் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். சிலை அடித்துக் கொண்டிருக்கின்ற போது, இங்கே சிற்பியை அடித்துக் கொண்டிருக்கின்ற போது, அந்த இடத்து எந்த இடத்தில் அடிக்கிறார்களோ அந்த இடத்தில் சுவாமியே ராமாயோகி படிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் ஈபியில் ஒரு சேர்மனாக இருந்தார், கிருஷ்ணன் என்று, கேயு கிருஷ்ணன் என்று. அந்த சேர்மன் என்ன பண்ணார்னா, இது உண்மைதானா, ஓம் சக்தி பத்திரிகையிலாம் போட்டிருக்கேன், இது உண்மையா உண்மை இல்லையான்னு பார்க்கலாம். இது ஃப்ளைட்டில் வந்து திருவனந்தபுரம் வந்து இது சிலை செய்கின்ற மயிலாடியிலே வருகின்றார். வந்து அங்கே பார்க்கும்போது சுவாமி வலது கையில் அடிக்கிறாங்க, ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அந்த கையில் அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாரு. உடனே திரும்பி போனார், போய் ஃப்ளைட் எடுத்து நேரே திருவாசிரியர் அங்கி காரில் திருவண்ணாமலைக்கு போனார். திருவண்ணாமலைக்கு போன உடனே அங்கே பார்த்தாரு, அங்கே சாமி ஆட்கள்லாம் இருக்கு. சாமி இந்த கையை பிடிச்சி ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம் கையை அதில் இன்னும் முடிச்சுட்டாங்க. உடனே போனவர் அதிர்ந்துட்டார், கிருஷ்ணா உன்னுடைய சந்தேகம் தீர்ந்ததா? சாமி மன்னிச்சுக்க தெரியும், மன்னிப்பல்ல, இது நீ சந்தேகப்பட்டது உண்மைதான், என்ன சந்தேகப்படணும், சொன்ன இதுதான் பத்திரிகையில் எழுதியிருக்காங்களே, இது உண்மையா பொய்யா இதை பார்க்கணும்னு சொல்லி பண்ணது சரிதான் சொல்லி. அதே போல் இந்த விக்கிரகம் கொண்டு வருகின்ற போது உலகமே அதிர்வுனார். மயிலாடியிலே சிற்பிகள் அந்த கல்ல தேர்வுகள் இந்தியா மாதிரி படத்தில் அது, இந்தியா மேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கல்ல. ஒவ்வொரு அற்புதங்களும் நாங்கள் புத்தகத்தில் எழுதிப்போம். அன்றைக்கு உள்ள நிகழ்ச்சி என்னென்னா, பகவானுடைய ஜெயந்தி விழா, அந்த ஜெயந்தி விழாவுடைய அன்னதானத்தை சாமியுடைய ஒய்ஆர்எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னையில் இருக்கிற டாக்டர் முருகசெல்வம் அவர்கள் அன்னதானம் அஞ்சு நாள் அன்னதானம் நான் பொறுப்பேற்று அது நடத்துகிறேன். சிறப்பு பூஜை பண்ணியிருக்கீங்களா? அதே போல் வெள்ளி கவசம் பகவானுக்கு சாத்த வேண்டும் என்று அவர் சங்கல்பம் பண்ணார். அதே போல் வந்து எதுவும் சாத்த சங்கல்பம் நிறைவே சாது சன்னியாசிகளுக்கு அன்னதானம். 34 ஆண்டுகளாக 300க்கும் அதிகமான சாதுக்கள் வந்து அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, தட்சிணை கொடுத்து, இதனுடைய சிறப்பு உலகத்திற்காக வேண்டி வழிபாடு, ஹோமங்கள், யாகங்கள், அதே போல் வீடு வீடாக போய் நர்த்தன பஜனை பண்ணும். அதே போல் அண்ணாச்சி முருகசெல்வம் வரப்பு சொன்னார்கள், தன்னுடைய எஸ்டேட்டில் மழை இல்லை, ரொம்ப இதாக இருக்குது, தண்ணி இல்லாமல் வறண்டு போச்சுன்னு சொன்ன உடனே நாங்கள் கோஷ்டியோடு போய் நாம் இருந்தோம். சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொன்காமலாக நீ எங்கே போறியோ அங்கே நாம் இருப்போம், என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கோம். அப்படி நாங்கள் நாமகிரி பண்டிகையில் போய் பஜனை பண்ணி பண்ணோம். முதல்வருக்காக வளர்ந்து ரெண்டாவது அண்ணாச்சி கூட்டிகிட்டு போகும்போது நாங்கள் திரும்பி வந்தோம். அன்றைக்கு பொழி பொழி பொழிச்சு முட்டளவு தள்ளி முட்டளவு தண்ணி அண்ணா சொல்லுங்க, மழையை நிறுத்துக்கு வாய் நல்லா சாமிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த சூழல் அப்படிப்பட்ட இவர் மனித நல்லேன்னு சொல்ல முடியா. நடந்தது ஜூன் மாதம், நினைக்கிற மாதிரி மழை பெய்கிற காலம் இல்லை.
பீக் சம்மர்ல அன்னைக்கு ஜூன் 6 தேதி இவர் ஒரு எந்த அறிகுறியும் கிடையாது. பீக் சம்மர் இங்க வருகின்றவர்கள் மலைக்க வேண்டி யாகம் மலைய வேண்டி யாகம் பண்ணு. அதே போல நாமதேவம் அகண்டராமா பண்ணு. அதே போல அற்புதங்கள் யார் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கும். 20,000 பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக மாம்பழம் எல்லாம் கொண்டு வச்சு பிரார்த்தனை பண்ணி அதை எடுத்து கொடுத்தா அவங்க போய் முளைக்க போடுவாங்க. குழந்தை வருத்தம் திருமாங்கல்யம் அப்படி எல்லா அற்புதங்களும் நடந்து வருது. உண்மையா பொய்யா இதை பார்க்கணும்னு சொல்லி பண்ணது சரிதான் சொல்லி. அதே போல் இந்த விக்கிரகம் கொண்டு வருகின்ற போது உலகமே அதிர்வுனார். மயிலாடியில் சிற்பிகள் கல்ல தேர்வு இந்தியா மாதிரி படத்தில் அது இந்தியா மேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கல்ல ஒவ்வொரு அற்புதங்களும் நாங்கள் புத்தகத்தில் எழுதிப்போம். இன்றைக்கு உள்ள நிகழ்ச்சி என்னென்னா பகவானுடைய ஜெயந்தி விழா. அந்த ஜெயந்தி விழாவுடைய அன்னதானத்தை சாமியுடைய ஒய்ஆர்எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னையில் இருக்கிற டாக்டர் முருகசெல்வம் அவர்கள் அன்னதானம் 5 நாள் அன்னதானம் நான் பொறுப்பேற்று அது நடத்துகிறேன். சாமிக்கு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணியிருக்கீங்களா? வெள்ளி அதே போல் வெள்ளி கவசம் பகவானுக்கு சாத்த வேண்டும் என்று அவர் சங்கல்பம் பண்ணார். அதே போல் வந்து எதுவும் சாத்திட்டு சங்கல்பம் நிறைவே சாது சன்னியாசிகளுக்கு அன்னதானம். 34 ஆண்டுகளாக 300-க்கும் அதிகமான சாதுக்கள் வந்து அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து தட்சிணை கொடுத்து இதனுடைய சிறப்பு தான். உலகத்திற்காக வேண்டி வழிபாடு ஹோமங்கள் யாகங்கள் அதே போல் வீடு வீடாக போய் நர்த்தன பஞ்சனை பண்ணும். அதே போல் அண்ணாச்சி முருகசெல்வம் வரப்பு சொன்னார்கள் தன்னுடைய எஸ்டேட்டில் மழை இல்லை ரொம்ப இதாக இருக்குது தண்ணி இல்லாமல் வறண்டு போச்சுன்னு சொன்ன உடனே நாங்கள் கோஷ்டியோடு போய் நாம் இருந்தோம். சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா பொன்காமனா நீ எங்கே போறியோ அங்கே நாம் இருப்போம் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் என்று சொல்லி அப்படி நாங்கள் நாமகிரி பள்ளிகளை போய் பஜனை பண்ணி பண்ணோம். முதல்வருக்கா வளர்ந்து ரெண்டாவது அண்ணாச்சி கூட்டிகிட்டு போகும்போது நாங்கள் திரும்பி வந்தோம். அன்னைக்கு பொழி பொழி பொழிச்சு முட்டளவு தள்ளி முட்டளவு தண்ணி அண்ணாச்சி மழையை நிறுத்துக்கிற வாய் நல்லா சாமிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த சூழல் அப்படிப்பட்ட இவர் பணித நல்லேன்னு சொல்ல முடியா. நடந்தது ஜூன் மாதம் நினைக்கிற மாதிரி மழை பெய்கிற காலம் இல்லை. பீக் சம்மரில் அன்னைக்கு ஜூன் 6 தேதி இவர் ஒரு எந்த அறிகுறியும் கிடையாது. பீக் சம்மர் இங்கே வருகின்றவர்கள் மலைக்க வேண்டி யாகம் மலைய வேண்டி யாகம் பண்ணு. அதே போல் நாமதேவம் அகண்டராமா பண்ணு. அதே போல் அற்புதங்கள் யார் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கும். 20,000 பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக மாம்பழம் எல்லாம் கொண்டு வச்சு பிரார்த்தனை பண்ணி அதை எடுத்து கொடுத்தா அவங்க போய் முளைக்க போடுவாங்க. குழந்தை வருத்தம் திருமாங்கல்யம் அப்படி எல்லா அற்புதங்களும் நடந்து வருது.